ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் மகாபெரியவரை தரிசனம் பண்ண வந்த ஒரு குழந்தை, தாத்தா உமாச்சியை கும்பிடுன்னு சொன்னேல, கும்பிடுற சமயத்தில் என்ன வேண்டிக்கணும்னு கேட்டுது. குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் பெரியவாளுக்கும் சேர்த்தே பாடமாக பதில் சொன்னார் மகான். பகவான் கிட்ட வேண்டிக்கிறச்சு ரொம்ப சரியாக வேணுங்கிறத கேட்கணும். ஏன்னா நாம் கேட்கறதோட விளைவு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் நிறைய தடவை யோசித்து கேட்கணும். அப்படி இல்லைன்னா பகவான் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு எது நல்லதோ அதை பண்ணுன்னு வேண்டிக்கணும். ரெண்டாவது சொன்னேன்னு, அதுதான் ரொம்ப சேஃப்டி. நமக்கு தேவையானதை அம்மாவே தரட்டும்னு கேட்குற மாதிரி. பெரியவா சொன்னதை புரிஞ்சின்றதுக்கு அடையாளமாக சந்தோஷமாக தலையாட்டிய குழந்தை பிரசாதமாக ஒரு ஆப்பிளை வாங்கிட்டு புறப்பட்டுது. சுவாமிகிட்ட எப்படி வேண்டிக்கணும்னு ஆச்சாரியா சொன்ன அறிவுரைக்கு உதாரணமாக புராணத்தில் எத்தனையோ கதைகள் இருந்தாலும் ஆச்சாரியா திருவிளையாடல்லையே அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லலாம். கோட்டோவியம் வரையறதுல ரொம்ப பிரபலமான ஓவியர் ஒருத்தர் இருந்தார். ஒரு சமயம் மகாபெரியவாளை வரையணுங்கிற ஆர்வத்தில் வந்த அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணின நாள்லேருந்து அவரோட பரம பக்தராகவே மாறிட்டார். அதுக்கப்புறம் கோவில்கள், தெய்வங்கள் இதெல்லாம் மட்டுமே வரைய ஆரம்பித்தார். ஒரு சமயம் அந்த பக்தர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தப்போ, பெரியவா நீங்கள் என் வீட்டுக்கு அவசியம் வரணும்னு தன்னோட வேண்டுதலை தெரிவித்தார். பெரியவா எதுவும் சொல்லாமல் புன்னகைக்க, அதுக்கப்புறமும் அவர் எப்போ வந்தாலும் மகான்கிட்ட இதே பிரார்த்தனையே தொடர்ந்து வச்சுருந்தார். 4-5 தடவை அவர் அப்படியே கேட்டுட்டதும், சரி சமயம் வரைச்ச நீ கேட்டபடியே உங்கள் ஆத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புன்னகைச்சார் மகான். ஆனால் மகானோட மென் சிரிப்புக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குன்றது அப்போ யாருக்கும் புரியல. ஒரு சமயம் சென்னையில் திருத்தல யாத்திரை பண்ணிட்டு இருந்த மகான் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு வந்தப்போ தன்னோட அணுக்க தொண்டர் ஒருத்தரை கூப்பிட்டார். தன்னை தரிசனம் பண்ண வர ஓவியரோட பேரை சொல்லி இங்கே பக்கத்தில் தான் அவர் வீடு, அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னார். அந்த அணுக்க தொண்டர் வேக வேகமாக ஓடி ஓவியரோட வீட்டை கண்டுபிடிச்சு விஷயத்தை சொல்ல அவரோட மனைவி அவசர அவசரமாக தயாராகி மகானை வரவேற்றார். அன்போடு அவ வீட்டுக்கு போய் எளிய முறையில் அந்த அம்மையார் பண்ணின உபச்சாரங்களெல்லாம் ஏற்றுண்டு கனிவர்க்கம், குங்குமம் முதலான பிரசாதங்களை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு புறப்பட்டார் மகான். இதில் மகானோட திருவிளையாடல் எங்கே இருக்குன்னு நமக்கு தோணலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சா புரியும். மகான் அந்த பக்தரோட வீட்டுக்கு போனப்போ அந்த பக்தர் வீட்டில் இல்லை, ஏதோ ஒரு விஷயமா ஊருக்கு போயிருந்தார். பக்தரோட மனைவிக்கு மட்டுமே வீட்டுக்கு வந்த மகானை வரவேற்று வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. இப்போ மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத காலம், போன வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தன்னோட வீட்டுக்கு மகாபெரியவர் எழுந்தருளினாருங்கிற விஷயமே தெரிய வந்தது அந்த ஓவியருக்கு. மகான் வந்தப்போ நாம் வீட்டில் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். தன்னோட மனக்குறைய அடுத்த தடவை மகானை தரிசனம் பண்ணப்போ அவர்கிட்டயே வெளிப்படுத்தினார். பெரியவா நான் வேண்டின்றபடி எங்கள் ஆற்றுல உங்கள் திருப்பாதம் பதிஞ்சது பரம சந்தோஷம். ஆனால் தம்பதி சமேதரா உங்களை வரவேற்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. நான் இல்லாத சமயத்தில் வந்திருக்கேள், அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் தழுத்தழிக்க சொன்னார். இப்போவும் மெல்லிசா புன்னகைச்சார் மகான். வீட்டுக்கு வரணும்னு அவர் பிரார்த்தனை பண்ணின சமயங்கள்லையும் இப்படி தானே புன்னகைச்சார். இதுக்கு என்னதான் அர்த்தம்? பொருள் புரியாமல் நின்ன பக்தரை பார்த்து மகானே பேச ஆரம்பித்தார். நீ என்னை ஆற்றுக்கு வாங்கோ ஆற்றுக்கு வாங்கோன்னு தானே கூப்பிட்ட, நான் ஆற்றுல இருக்கிறச்சே வாங்கோன்னு கூப்பிடலைல்ல. அப்புறம் நீ இருக்கிறச்சே வரலன்னு என்ன குறை சொல்கிறியே? மகான் சொல்ல சொல்ல பிரார்த்தனையில் தான் செஞ்சு தப்பை புரிஞ்சின்றதுக்கு அடையாளமாக தண்டனிட்டு பெரியவாளோட தாழ் பணிந்தார் அந்த பக்தர். ஒரு அம்மா குழந்தைக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வா. அந்த மாதிரி கடவுள் கூட நமக்கு தாய் தான். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். அவனோட பேரை உச்சரித்தாலே போகிறோம், நம்மளோட எல்லா தேவைகளையும் அவன் பார்த்துப்பான். அதனால் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறச்சே எனக்கு எது நல்லதோ அதையே கொடுன்னு நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.
காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.